ஹலோ வியூவர்ஸ், போன வாரம் வெள்ளிக்கிழமை நள்ளிரவிலிருந்து ஊருக்குள்ளே பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு வர யூஐடிஏஐ ஹெல்ப்லைன் நம்பர் பிரச்சனையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் ஒரு மூணு நாளாகவே எந்த நியூஸ் சேனல் திருப்பினாலும் இதுதான் ஹாட் நியூஸ். கிட்டத்தட்ட எல்லாருக்கும் இதை பற்றின போதிய தகவல் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் எதுக்கு இந்த வீடியோன்னு கேட்குறீங்களா? என்னதான் இது பெரிய பிரச்சனை இல்லை, தவறுதலாக நடந்த ஒரு டெக்னிக்கல் எரர், இயந்திர கோளாறுன்னு கவர்மெண்ட்டும் சரி, அதுக்கு பழி ஏற்றுக்கிட்ட கூகுள்னு சொல்லப்படுற தனியார் நிறுவனமும் சரி, இவங்க எல்லாரும் சொன்னாலும் ஒரு சில குழப்பங்கள் பொதுமக்களான நமக்கு மனசில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இது என்ன பிரச்சனை, இதோட பின்னணி என்னன்னு எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ சொல்லிடுறேன். போன வெள்ளிக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி, கிட்டத்தட்ட ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற எல்லாரோட கான்டாக்ட் லிஸ்ட்லேயும் யூஐடிஏஐ அப்படிங்கிற பேரில் 1800 ஆரம்பிக்கிற ஒரு நம்பர் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிருக்கு. யூஐடிஏஐங்கிறது என்னன்னா, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அதாவது நம்ம ஆதார் கார்டும் அதோட தகவல்களும் நிர்வகிக்கிற அமைப்பு தான் இந்த யூஐடிஏஐ. 2016 நிறுவப்பட்ட இந்த யூஐடிஏஐயோட ஹெல்ப்லைன் நம்பர்னு சொல்லி தான் நம்ம ஃபோனில் கான்டாக்ட் அப்டேட் ஆயிருக்கு. இந்தியன் கவர்மெண்ட் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப பழைய நம்பர், இந்த நம்பர் இப்போ ஒர்க்கே ஆகாது. இப்படி ஆட்டோமேட்டிக்காக கான்டாக்ட் லிஸ்ட்டில் நம்பர் அப்டேட் பண்ண சொல்லி நாங்கள் எந்த ரிக்வஸ்ட்டோ இல்லை ஆர்டரோ பாஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சமயத்தில் கூகுள் நிறுவனம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க சொல்கிறது என்னென்னா, யூஐடிஏஐ நிறுவப்பட்ட நேரத்தில் இந்த நம்பரை ஆட்டோமேட்டிக்காக கான்டாக்ட் லிஸ்ட்டில் அப்டேட் பண்ணணும்னு எங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. பட் சில பல காரணங்களுக்காக அது வேணான்னு கைவிடப்பட்டது. ஆனால் இந்த நம்பர் எங்கள் டேட்டாபேஸ்லேயே இருந்தது, அது தவறுதலாக கோட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ புதுசாக ஆக்டிவேட் பண்ணுற ஃபோன் எல்லாத்துலேயுமே இந்த நம்பர் அப்டேட் ஆகுது. இதுக்கு நாங்கள் முழு பொறுப்பேற்றுக்கிறோம், அடுத்த அப்டேட் விடும்போது இதை சரி பண்ணிடுறோன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ வரைக்கும் நடந்த விவகாரங்களின் சுருக்கம். இப்போது ஒரு காமன் மேன், டெக்னாலஜி பற்றி ரொம்ப பேசிக் நாலேஜ் இருக்கிற ஒரு காமன் மேனான எனக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, ஒரு சில சந்தேகங்களும் குழப்பங்களும் இருக்குது. அது என்ன இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, நாங்கள் தவறுதலாக கோட் பண்ணிட்டோம், மன்னிச்சிடுங்க அப்படின்னு கூகுள் நிர்வாகிகள் சொல்கிறாங்க. ஆனால் பிரச்சனை ஐஃபோனில் கூட இருக்கு. கூகுள் பண்ண தப்பாக இருந்தால் ஆண்ட்ராய்டில் மட்டும் தானே சார் அப்டேட் ஆகிருக்கணும், ஐஓஎஸ்க்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம்? 2, கூகுளோட ஸ்டேட்மெண்ட்டில் புதுசாக வர ஃபோன்ஸில் இது இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஃபோனில் கூட அப்டேட் ஆகிருக்கு. சரி, அப்படி இல்லை, லேட்டஸ்ட் ஓஎஸ் அப்டேட்டில் தான் ஆகும்னு சொல்கிறீங்களா? ரீசெண்டாக அப்டேட் எதுவும் வராத ஃபோனில் கூட பிரச்சனை இருக்கே. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஃபோன், என் ஃபோன்லலாம் 3 மேலே அப்டேட்டே வரல, அதில் கூட பிரச்சனை இருக்கே சார். இந்த 2 விஷயத்துக்கு மட்டும் எங்கே தேடினாலும் பதிலே கிடைக்கல. செக்யூரிட்டி இஷ்யூஸ் அப்படிங்கிறது சமீப காலமாக ரொம்பவே வளர்ந்துக்கிட்டு வருது. ரீசெண்டாக விஷால் சார், அர்ஜுன் சார் நடித்து வெளிவந்த இரும்பு திரைப்படத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சில விஷயம்லாம் என்னடா ஓவராக பண்ணுறீங்க, இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு பாதி பேர் யோசிச்சிருப்பீங்க. அதில் காமிக்கிற எக்ஸாக்ட் சினாரியோ நடைமுறை வாழ்க்கைக்கு சாத்தியம் இல்லைனாலும், அந்த அளவுக்கு செக்யூரிட்டி த்ரெட்டில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்றது மறுக்க முடியாத நிதர்சனமான உண்மை. என்றைக்கு ஸ்மார்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தோமோ அன்றைக்கே நம்ம ப்ரைவசியை பறி கொடுத்துட்டோம். இந்த ப்ரைவசி இஷ்யூக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஷாப்பிங் சைட்ஸ்லலாம் நீங்கள் போய் ஷாப்பிங் பண்ணுறீங்க. அதில் நீங்கள் தேடுற ப்ராடக்ட் உங்கள் ஃபேஸ்புக் பேஜில் சஜஷனாக வந்து நிற்குது. எப்படி பிரச்சனை வந்து நம்ம கதவை தட்டுற வரைக்கும் நம்ம சேஃபாக தான் இருக்கோம்னு தான் நினைப்போம். பிரச்சனை வந்த அப்புறம் தான் தெரியும் அதோட பாதிப்பு எந்த லெவலில் இருக்குன்னு. இதில் சோகமான விஷயம் என்னென்னா, ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற யாருமே இதிலேருந்து தப்பிக்கவே முடியாது. எஸ், நமக்கு இப்போ வரைக்கும் பிரச்சனை வரலன்னா பிரச்சனை வர்ற லெவலுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் இன்னும் மாட்டலைன்னு தான் அர்த்தம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம யூஐடிஏஐக்கே வருவோம். இதில் ஒரு காமன் மேனுக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா, கூகுள் நிர்வாகம் சொல்கிறது உண்மையா பொய்யா? ஃபோனுக்கு எந்த ஒரு அப்டேட்டும் வராமல் கான்டாக்டில் அவங்க தவறுதலாக கோட் பண்ணதாக சொல்லப்படுற நம்பர் எப்படி வந்தது, எந்த ஆப் மூலமாக வந்தது? அப்படி ஒரு வேளை பொய்யா இருந்ததுன்னா அந்த பழியை எதுக்கு கூகுள் ஏற்றுக்கணும்? ஒரு வேளை இதுக்கு முன்னாடி வந்த மால்வேர் பிரச்சனையில் கூகுளோட செக்யூரிட்டி ஸ்டெபிலிட்டியை கிழி கிழின்னு கிழிச்சிட்டாங்க, மறுபடியும் இதே மாதிரி செக்யூரிட்டி இஷ்யூன்னு பேச ஆரம்பித்தா டேமேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்ன்றதுக்காக
அவங்களே நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம், பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டோம், சரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டா டேமேஜ் கம்மியாக இருக்கும்னு பிளான் பண்ணி இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு நினைக்க தோணுதுங்க. இதுதான் உண்மைன்னு நாங்கள் சொல்ல வரல, இப்படி இருக்குமோங்கிற சந்தேகத்தை தான் முன்வைக்கிறோம். டே முட்டா பயிர அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, இதில் இவ்வளோ விஷயம் இருக்குன்னு உங்கள் யாருக்காவது தோணுதா? இல்லை டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்ஸ், டெக்னிக்கல் பீப்புள் உங்கள் யாருக்காவது இன்னும் ஜாஸ்தி இன்ஃபர்மேஷன் தெரியுமா? எங்களோட சந்தேகங்களுக்கு பதில் உங்ககிட்ட இருக்கா? வாங்க கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பதிலையும் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனையும் என்டர் பண்ணுங்கள். எனக்காக மட்டும் இல்லைங்க, இது மாதிரி குழப்பங்கள் இருக்கிற மக்களுக்காக எங்களை எஜுகேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த குழப்பமோ சந்தேகமோ உங்களுக்கும் இருக்குன்னா இந்த வீடியோ சரியான பதில் தெரிஞ்சவங்களுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். பதில் தெரிஞ்சவங்க உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.